வணக்கம். இது நம்ம சயின்டிஃபிக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மிரரை எடுத்துக்கினீங்கன்னா, இந்த மிரர்ன்றது வந்து எல்லா வண்டியிலையும் இருக்கும். இது வந்து ஹெட்லைட் மிரர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்போ இந்த மிரர் வந்து எப்படி, இந்த லைட் வந்து நம்மளுக்கு எப்படி உதவும்னா, இப்போ வந்து இது லைட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பல்ப்லேருந்து க்ரியேட் ஆகிற இந்த பல்ப்லேருந்து இப்போது இந்த பல்ப் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக தேவையில்லை. நம்மளுக்கு குறிப்பிட்ட நேரான ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரெட் ஆக இதுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இது பின்னாடி இருக்க அந்த கர்வ் ஷேப்பில் இருக்கிற அந்த மிரர் வந்து இதுக்கு பேரலல் பீம் ஆஃப் லைட் வந்து தரத்துக்கு உதவும். அது எப்படின்னா, இதிலிருந்து க்ரியேட் ஆகிற லைட் வந்து முதல்ல இப்படி வந்து இதில் டச்சை இப்படி பேரலலாக போகும். அது மாதிரி இதில் படுற லைட்டு இதில் பட்டு டச்சை திருப்பி பேரலலாக போகும். அப்படி போகும்போது நம்மளுக்கு இதில் பட்டு பட்டு போகும்போது நம்மளுக்கு பேரலலான ஒரு லைட்டு கிடைக்கும். அதாவது இப்படி விரிஞ்சு தனியாக போகிற லைட்டை வந்து இது பேரலலாக ஆக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல லைட் தெரியறதுனால நம்மளால் ஈஸியாக போக முடியும். இப்போது அதே மாதிரியே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரலல் பீம் ஆஃப் லைட் தெரியும். இப்போ அப்படியே நீங்கள் வந்து இந்த வண்டியோடைய இங்கே இந்த மிரரில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் மிரர். ஏன் இது கான்வெக்ஸ் மிரராக வைக்கிறாங்கன்னா, கான்வெக்ஸ் மிரரோட இமேஜ் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிகிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே மாதிரியே சில கான்கேவ் மிரர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டார்ச் லைட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா, இந்த டார்ச் லைட்ஸ்லையும் இந்த வண்டியில் நடந்த மாதிரியே தான், இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற லைட்டை வந்து இது வந்து பேரலலாக நம்மளுக்கு வந்து தரும். அப்படி பேரலலாக தரனால இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேரலலாக, அதாவது ஒரு ஓரளவுக்கு பேரலலாக தெரியுது உங்களுக்கு. அதனால் இந்த கேவ் மிரரை வந்து நம்ம இந்த டார்ச் லைட்லேயும் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கண்லேயோ இல்லை கேமராலேயோ பார்த்தீங்கன்னா, இப்போது இது ஒரு சைடு, அதே மாதிரியே இது ஒரு சைடு. இப்போது உங்களால் இந்த சைடை ஒரு டைம் பார்க்க முடியும், அப்புறம் இந்த சைடை ஒரு டைம் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு சைடையும் உங்களால் ஒரே டைம் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிரரை நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா, இதோ இப்போது இப்படி தெரியுதா, இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. இப்போது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா, இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் ஓரமாக. இதோ அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த டனல் அந்த இடம் வந்து இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு. இப்போது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இடமுமே ஒரே டைமில் தெரியும். இப்போது இந்த இடத்துல இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே டைமில் தெரியும். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஒரு வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூவை வந்து தருது. அதாவது இந்த கான்வெக்ஸ் மிரரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எதோ கார் வந்து ரோட்டில் போகுதுன்னா அது வந்து அது அந்த அடுத்த தெருவில், அதாவது கிராஸ் ஆகிற அந்த தெருவில் என்ன கார் வருதுன்னு முன்னாடியே அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி மிரர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம ஸ்கூட்டியில் முன்னாடி பார்த்த மாதிரி தான், அந்த வர அந்த லைட்டு வந்து சென்டர் பாயிண்டில் வந்து க்ரியேட் ஆகும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வர லைட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட்டான லைட் வந்து அந்த மிரரில் பட்டு நம்ம பேரலல் பீம் ஆஃப் லைட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் காரோடைய லைட்ஸில் இருக்க மெக்கானிசம். இப்போ அப்படியே கார் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ரியர்வியூ மிரர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக காருக்கு பின்னாடி என்ன வெஹிக்கல் போதோ அதை பார்க்கறதுக்குன்னு ரியர்வியூ மிரர்னு ஒன்று இருக்கும். இந்த மிரர் பார்த்திங்கன்னா பார்க்க பிளேன் மிரர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பிளேன் மிரர் கிடையாது. இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்வெக்ஸ் மிரரில் ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும் இருக்கிறத விட. ஆனால் அப்படி சின்னதாக தெரிஞ்சாலும் இந்த மிரர் வந்து ஒரு வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூவை வந்து நம்மளுக்கு தரும். அதனால் நம்ம நிறைய வெஹிக்கல்ஸை ஈஸியாக பார்க்க முடியும். அதாவது வைடாக இருக்கிற ஃபீல்டை வந்து இதை வச்சு பார்க்கலாம். இப்போது நீங்கள் அப்படியே சைடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று ஒன்று தெரியும் மிரர். அது என்னென்னா சைடு வியூ மிரர். இப்போது இந்த ரியர் வியூ மிரர், சைட் வியூ மிரர், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் மிரரால் தான் உருவாயிருக்கு. அதனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் இரக்ட் இமேஜை தான் தரும். அது மட்டும் இல்லாத வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூவையும் தரும். அதனால தான் நம்ம காருக்கு இந்த மாதிரி மிரர், அதுக்கு தகுந்த அந்தந்த மாதிரி மிரர்ஸை வச்சுக்கிறோம். இந்த சோலார் ஃபர்னஸ் இல்லை சோலார் குக்கர் வந்து கான்கேவ் லென்ஸால் உருவாயிருக்கு. இந்த குக்கரை வந்து இந்த மிரருடைய ஃபோக்கஸ் பாயிண்டில் வைக்கும் போது என்ன நடக்கும்னா சன்லேருந்து வர இந்த பேரலல் பீம் ஆஃப் லைட் வந்து அந்த குக்கருடைய ஃபோக்கஸ் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகி அந்த கான்சென்ட்ரேட் ஆகிறனால அந்த குக்கர் ஹீட் ஆகும். இந்த டென்டிஸ்ட்லாம் வந்து நம்ம பல்லுடைய பின்பகுதியை பார்க்கறதுக்காக ஒரு குட்டி மிரரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிரர் வந்து கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரர் அவங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கான்கேவ் மிரர் தான் நம்ம பல்லுடைய பின்பகுதியோடைய இமேஜை கொஞ்சம் பெருசாக ஆக்கி தரும். அதனால் அவங்களால நுணுக்கமாக ஈஸியாக பார்க்க முடியும். சரி, ஃபைனலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த யூசஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கலாம்.